எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த எடப்பாடி பழனிசாமி மீது அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது, அந்த தீர்மானத்தை டி டிவி தினகரனோடு சேர்ந்து நான் ஆதரித்திருந்தால், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பழனிசாமியுடைய அந்த அரசு அன்றைக்கு கவிழ்ந்திருக்கு. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்பி என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஆட்சியை அன்றைக்கு காப்பாற்றி கொடுத்தோம். இல்லை என்றால் அன்றைக்கு ஆட்சி போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லை. அவர் சொல்றார், நான் தான் ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தேன். ஐயா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முன்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு 2001 முதலமைச்சர் பதவி தந்தார்கள். மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து 2014 அம்மா அவர்களுடைய 13 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். மீண்டும் 2016 எனக்குத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவி தந்தார்கள். கழகத்தில் எத்தனையோ மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், கழகத்திற்காக அரும்பாடுபட்டவர், தியாகம் செய்தவர்கள் இருந்தார்கள். அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் என்னைத்தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள், நியமனம் செய்தார்கள். இவரிடமோ துணை முதலமைச்சர் பதவியை அவரே தந்தார்கள். துணை முதலமைச்சர் பதவி ஒரு அதிகாரம் இல்லாத பதவி, டம்மி பதவி என்பதை நான் உணர்ந்துதான் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். என்னை வலுக்கட்டாயமாக தான் அந்த பதவியில் நீடிக்க செய்தார்கள். சரி, ரைட்டு. அந்த தினத்திலிருந்து, அவருடைய அரசை காப்பாற்றிய தினம் அந்த தினத்திலிருந்து, என்னை எவ்விதத்தில் எப்பாடுபட்டாலும் கழகத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார். பத்திரிகை துறையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்க நன்றாகவே தெரியும். அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம், செய்தித்துறை அதிகாரிகள் எல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தாய் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியதன் பேரில் கடுமையாக விமர்சனங்கள் என்னை பற்றி பத்திரிகைகள் எழுத வைத்தார், தொலைக்காட்சிகளில் பேச வைத்தார், பேசுகிறவர்களுக்கு பணம் கொடுத்து எழுத வைத்தார். இப்படிதான் நடந்துச்சு. நான் பொறுமையா இருந்தேன், என்னால் செஞ்சுட்டு ஆட்சிய ஓட்டு போட்டு காப்பாத்திருக்கிறேன், மீண்டும் எந்த பிரச்சனைக்கும் நான் உள்ளே போய்விடக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்து 4.5 ஆண்டு காலம் பொறுமையாக காத்திருந்தேன். பொறுமை காத்தோம். நான் வெளியே வரும் பொருள் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த தண்ணிப்பாட்டில் கொண்டு எரிஞ்ச பொதுக்கொள்ள அப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வெளியே சொன்னாங்க, அண்ணே நீங்க ரொம்ப பொறுமையாக காத்துட்டீங்க, ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு தன்னுடைய இரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள், உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இடையில் எந்த இடையூறும் வந்துடக்கூடாது என்ற நிலைதான் என்னுடைய நிலையாக இருந்தது. சரி, இவர்கள் நினைத்ததே எப்ப புரட்சி தலைவி அம்மாவில் எப்ப காலமாவாக எதிர்பார்த்திருந்தார்கள். எதிர்பார்த்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க, சதி வேலையை, எப்படியாவது என்னை வெளியே செய்வது. நான் என்ன தவறு செய்தேன் என்பதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டிருக்கேன். அவர் சொல்றார், ஒரு பேட்டியில் சொன்னார், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கினால ஓபிஎஸ் பத்தி ஏதோ கேள்வி கேட்டாங்க, என்னை பத்தி ஒரு நிருபர், அவர் தான் நியமிக்கைக்கு போயிட்டார்ல, யார் சொல்றது, எடப்பாடி. எவ்வளவு திமிர் உனக்கு, இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டவன், இந்த இயக்கத்திற்கு இடையூறு வருகின்ற பொழுது இந்த ஆட்சிக்கு காப்பாற்றியவன், லட்சோபலட்ச தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு சின்ன நம்பிக்கை துரோகமும் செய்யாதவன். இவையெல்லாம் மக்களுக்கு தெரியும், அடிப்படை உறவுகளுக்கு தெரியும். உன்னுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், ஆரம்பத்திலிருந்து யாருக்கெல்லாம் நீ துரோகம் செய்தேன். சரி, அதெல்லாம் உரத்துங்க,
மாவட்ட பிரச்சனை இல்லை, அத்தனை துறவும். ஆனால் என்னை நீக்கிவிட்டு சின்னம்மா அவர்கள் யாரை முதலமைச்சர் நியமித்தினார்கள்? திரு எடப்பாடி பழனிசாமி தான் நியமித்தார்கள். 3 மாசத்துல என்னாச்சு என்னாச்சு? அவங்கள கொச்சை மொழியில், யாராலும் பேசக்கூடாத மொழியில் வசைப்பாடினார். அதுதான் முதல் துரோகம். இரண்டாவது துரோகம் என்ன? இரண்டாவது துரோகம் என்ன? தொடர்ந்து துரோகம். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றதற்கு பின்னால் நடைபெற்ற அத்துணை தேர்தல்களையும் நாம் தோல்வியை கண்டிருக்கிறோம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சி இழந்துட்டோம், நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடம் போட்டிட்டோம், 39 இடம் போட்டிட்டோம், 38 இடங்களில் தோல்வி. ஒன்னே ஒன்னு தேனி நாடாளுமன்றம் தான் வெற்றி பெற்றது. சரி, இதுவெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நடந்த தோல்விகள். அவர் சொன்னார், பன்னீர்செல்வம் இருந்ததுனால இந்த தோல்வியெல்லாம் ஏற்பட்டுச்சு. யார் சொன்னது? பழனிசாமி. அவர் இப்ப தன்னை பொதுச் செயலாளர் வந்தார் கட்சிக்கு, தன்னைத்தானே மகனும் சுட்டி கொண்டார். இந்த பிரெஞ்சு தேசத்தினுடைய 14th லூயி தன்னைத்தானே சுட்டி கொண்டான் என்ற வரலாறையை படித்திருக்கிறோம். அந்த வரலாற்றின்படி இவரே பொதுச் செயலாளர் என்று தன்னுடைய கைத்தடிகள்லாம் வச்சு பொதுச் செயலாளர் ஆயிட்டார். நீ பொதுச் செயலாளர் ஆயிட்டல, உனக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குல்ல, பவர் இருக்குல்ல, செல்வாக்கு இருக்குல்ல கட்சியில, பொதுமக்களுக்குல. ஈரோடு சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் வருகின்ற போது நாம தனியா தர்மித்தோம். 2nd தர்மத்தில் நம்மளுக்கு எதிர்த்து, நம்மை தூக்கி எறிந்தவர்கள் எதிர்த்து நாங்கள் தர்மியத்தை நடத்திட்டு இருக்கோம். அமமுகவுல டிடிவி தனியா இயக்கம் நடத்திருக்காரு. வேட்பாளர் போட்டார் திரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் வந்து, ஆனா அந்த நம்ம வந்து நம்மளுக்கு எதிரி வந்து திமுக, அவர்கள் தோற்றாக வேண்டும், ஆகவே நீங்கள் 2 பேரும் உங்களுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கின இரட்டையிலையும் கொடுத்துட்டாங்க. கேஸ்ல தற்காலிகமா தான் இரட்டையிலையும் வழங்கப்பட்டது. இன்னும் இந்த வழக்கு 10 மாதிரி இந்த மாசம் 10 மாதிரி வருது. பொறுமை காப்போம், வெற்றி வருவோம் என்பதை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கருவிப்பேன். என்ன நடந்தது? அந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டை சின்னம் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நான் இங்கே குற்றமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1989 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவலத்தில் தனியாக அந்த களத்திலே வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது சேவல சின்னத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை மாண்புகமாக வென்றெடுத்த ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை இலை சின்னம் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா? தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை இல்லை. அந்த தேர்தல் முடிவு வந்த முன்னே உடனடியாக நீங்கள் பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அந்த எண்ணம் எல்லாம் அவங்க இல்லை. சரி, இப்படி பல பிரச்சனைகளை 50 ஆண்டுகாலம் நீண்ட நெடிய வரலாறுகளை உருவாக்கிய நம்முடைய கட்சிக்கு நம்மளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு கட்சியை அபகரித்துக் கொண்டு பொதுச் செயலாளர் இடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் தேசிய அளவில் கூட்டணி அமைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு 4.5 ஆண்டுகாலம் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நடைபெறுவதற்கு முழு ஆதரவு தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்தான் என்பதனை நாடு நன்றாகவே அறியும். அவர் இவர் கூப்பிட்டு பக்கத்துல வலது புறத்துல அடுத்த பக்கத்திலே உட்கார வச்சு தேசிய அளவிலான ஒரு கூட்டணி அமைக்கிறார். என்னாச்சு? ஒரே வாரம் தாங்க, நான் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து விலகிக்கிறேன். என்ன ஒரு கொடுமை! ஆக நம்பிக்கை துரோகத்திற்கு மறுபெயர் திரு எடப்பாடி பழனிசாமி. அது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தமிழக மக்கள் முழுவதும் இன்னைக்கு பேசப்படுகின்ற கருத்தாக இருக்கிறது. இவ்வளவு துரோகங்களையும் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு
வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருந்த இயக்கத்தை சின்னாவண்ணப்படுத்தி சிதறுண்டு பலமுள்ள நம்முடைய இயக்கத்தை தொண்டர்களை பலமான நம்ம தொண்டர்களை பலவீனப்படுத்துகின்ற திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது இந்த தொண்டர்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழங்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கே வழங்குகின்ற பிரகடனம் தான், யுத்தம் தான், தர்ம யுத்தம் தான் இந்த தர்ம யுத்தம் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.